என்னது அதானி குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குதா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித் தீபிரா. நாமெல்லாம் டெய்லி என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்லாம், மதியானம் என்ன சாப்பிட்லாம், என்ன கலர் சட்டை போட்டுருப்போம் அதிகபட்சம் யோசிப்போம். ஆனால் அதான் எப்படி யோசிக்கிறாரு, இன்றைக்கி என்ன கம்பெனி வாங்கலாம், நாளைக்கு என்ன கம்பெனி வாங்கலாம், நாளை மறுநாள் எந்த கம்பெனி வாங்கலாம்னு யோசிச்சு நிறைய கம்பெனியை வாங்கி வாங்கி அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி வாங்குறதுனால எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, எங்கேருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பணம் வருது? ஏன்னா 230,000 கோடிக்கு மேலே அதானி குடும்பத்துக்கு கடன் இருக்கு. ஸோ எல்லாமே எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தாலும் டக்கு டக்குன்னு கம்பெனி வாங்குற அளவுக்கு எப்படி இவருக்கு எல்லாமே சாத்தியமாகுது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இடாமல் இல்லை, இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இந்த கேள்விலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் கிரெடிட் சைஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குழுமம் பயங்கரமான டேஞ்சரில் இருக்குது, அதாவது எதிர்காலத்தில் இந்த கம்பெனி மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. யார் இந்த கிரெடிட் சைஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்ச் ரேட்டிங்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. இது வந்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கம்பெனி, உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரேட்டிங் கம்பெனியில், கிரெடிட் ரேட்டிங் கம்பெனியில் இந்த கம்பெனி ஒரு முக்கியமான கம்பெனி, இது மூணாவது இடத்துல இருக்குது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிட்ச் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் எந்தளவுக்கு அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. இப்போ நம்மளாம் சிபில் ஸ்கோர் பார்க்குறோம்ல லோன் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. எந்த மாதிரியான இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, கடன் எல்லாம் திருப்பி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்களா, எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு டீட்டெயிலான அனலைசிஸ் பண்ணி இவங்க கொடுப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த அதானி குழுமம் சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டு வந்த உடனேவே அதானி குழுமத்தினுடைய பெரும்பான்மையான பங்குகள் கொஞ்சம் வந்து சரிஞ்சிருக்கு, 3%, 4%லாம் சரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குழுமம் புது பிஸ்னஸில் இறங்குறாங்க, அன்ரிலேட்டட் பிஸ்னஸில் இறங்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அதானி குழுமத்தில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஆரம்பித்தது ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க, கமாடிட்டி ட்ரேடிங் கம்பெனியாக 1980களில் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போர்ட் பிஸ்னஸ் வந்தாங்க, மைனிங் பிஸ்னஸ் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து பவர் செக்டரில் ஆல்ரெடி இருக்கிறாங்க, இப்போ புதுசாக டிஎம் அப்படிங்கிற பவர் கம்பெனியை 7,000 கோடிக்கு மேலே வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போர்ட் பிஸ்னஸை இன்னும் வேறு லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இஸ்ரேலெலாம் வந்து போர்ட் வாங்குறாங்க, லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளேயும் வராங்க. இப்போ ரீசெண்டாக NDTV-யில் 29% ஸ்டேக்கை வாங்குறதுக்கான ஒரு ஓப்பன் ஆஃபர் வந்து அதானி குழுமம் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஏரியான்ற மாதிரி நிறைய புது புது இடங்களில் புது புது பிஸ்னஸை வந்து அதானி குழுமம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, ஸ்டார்ட் அதாவது இவங்க வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்துறதுக்கான திறன் இந்த குழுமத்தில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குன்னு தான் இவங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இனிஷியல் டேஸில் அதானி குழுமத்தால் இந்த கம்பெனியிலேருந்து ப்ராஃபிட்டை பெருசாக எடுக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட் பெருசாக எடுக்க முடியாமல் போகும்பொழுது இவங்களால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க, பேங்க்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி எடுக்கிறதுனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப கடன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்களில் சிமெண்ட், காப்பர் ரிஃபைனிங், டேட்டா சென்டர், கிரீன் ஹைட்ரஜன், பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனிங், அதுக்கப்புறம் ரோட்ஸ் அண்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங்ன்ற மாதிரியான புது புது பிஸ்னஸ்க்குள்ளே வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து எப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதானி குழுமத்தில் இருக்கிற எல்லா சப்சிடரி பிஸ்னஸ்லையுமே அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் தான் அதிகமான ஸ்டேக் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து அதிகமாக இருக்குது, நல்ல விஷயம் தான், இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மெயினாக சொல்லப்படுற விஷயம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கரண் அதானி, அதானியுடைய மகன், அதானி போர்ச்சன்சஸ் கம்பெனியுடைய சிஓவாக இருக்கார், ஓகேவா. அப்புறம் வந்து அதானி கிரீன் எனர்ஜி கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி டைரக்டராக இருக்கிற யாருனா சாகர் அதானி, சாகர் அதானி அதானியுடைய மருமகன். அப்புறம் அதானியுடைய இன்னொரு மருமகன் பிரணவ் அதானி, அதானி டோட்டல் கேஸ் அண்ட் அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட் கம்பெனியுடைய டைரக்டராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க குடும்ப உறுப்பினர்களே ஒட்டு மொத்தமாக அதானி குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டுருங்க அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வின்னும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் 4% இறங்கியிருக்கு, அதானி போர்ட்ஸ் வந்து 2% இறங்கியிருக்கு, அதானி டோட்டல் கேஸ் 1.5% இருக்குது, அதானி டிரான்ஸ்மிஷன் 3% இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கடந்த 2 நாட்களில் அதானியுடைய பங்குகள் சரிஞ்சிருக்கு. இந்த சரிவரத்துக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் தான் சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட் வந்த உடனே அதனுடைய ரிஃப்ளெக்ஷனுங்கிறது அதானி
குடும்பத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் வித்துட்டு வெளில போயிருக்காங்க. என்னதான் வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் நாலாவது இடத்துல அதானி இருக்கிறார், ஆசியாவிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அதானி இருக்கிறார், இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரன் அதானி இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதானி குடும்பத்துக்கு 230,000 கோடிக்கு மேலே கடன் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து புதுசு புதுசாக நிறைய கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, புதுசாக நிறைய பிஸ்னஸில் கால் எடுத்து வைக்கிறாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னு தான் இந்த கிரெடிட் சைஸுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அதனால் அதானி குடும்பத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட் சைஸுடைய ரிப்போர்ட்டையும் கொஞ்சம் படித்து பார்த்துங்க, இதையும் வந்து மைண்டில் வச்சுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.